முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த கிராமத்தில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் ஒரு ஜென் குரு இருந்தார். மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த ஜென் குருவை மீட் பண்ணி அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அந்த ஜென் குரு ரொம்ப பிரபலமானவர். அவரோட போதனைகளை கேட்குறதுக்கு பல பேர் வருவாங்க, பிற நாடுகள்லேருந்து கூட பல பேர் வருவாங்க. அவரோட ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அவரோட சீடர்களாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சில வருடங்கள் வந்து அவரு கூடயே ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய போதனைகள் எல்லாமே அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்களுமே போயிட்டு மக்களுக்கு அது எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நாட்கள். அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீடர் வந்து ஜாயின் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோம்பேறித்தனமாகவே இருந்தார். அந்த ஒரு குரூப் ஆஃப் சீடர்களாக இருப்பாங்கள, அந்த சீடர்களில் இவர் மட்டும் எப்போவுமே தனித்துவமாக தெரிவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே கொடுக்குற வேலையை உடனே செஞ்சுருவாங்க. இந்த படிக்கிறதா இருக்கலாம், இல்லை அந்த ஆசிரமத்துக்கு வேலை செய்கிறதா இருக்கலாம், அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. ஆனால் அந்த பேட்ச்லேயே இந்த ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வேலையை ரொம்ப இழுக்கடிச்சு தான் செய்வார். ஒரு வேலையை சொன்ன உடனே செய்ய மாட்டார், பொறுமையாக ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக இழுத்தடிச்சு தான் செய்வார். இதனால் என்னாச்சுன்னா ஒரு வருஷம் அப்படியே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஜென் குருவுமே இவரை நல்லா ஒத்து பார்க்க ஆரம்பித்தார். இந்த பேட்ச்சில் இவர் ஒருத்தர் மட்டும் ரொம்ப பின்தங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் லேசாக கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. இவருமே எவ்வளவோ சொல்லி பார்த்தார், உன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுருப்பா, நீ வந்து நல்லா வர வேண்டிய ஆள், சொல்கிறத மட்டும் உடனே செஞ்சால் போதும், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். ஆனால் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலுமே அந்த சீடர் வந்து அவரோட சோம்பேறித்தனத்தை விடுறதா இல்லை. எப்போவுமே ரொம்ப லேசியாகவே தூங்கிக்கிட்டே இருப்பார், எந்த வேலையுமே செய்ய மாட்டார், அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. இந்த ஜென் குருவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு, இவர் எப்படி திருத்துறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு இவருக்கு. உடனே ஒரு நாள் வந்து ஈவினிங்கில் அந்த சீடரை வந்து இந்த ஜென் குரு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இங்கே பாருப்பா, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன், நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும், இப்போ இன்றைக்கி ஈவினிங் போகிறேன்னா நாளைக்கு ஈவினிங் தான் நான் திரும்ப வருவேன். இப்போ என்னென்னா இந்த ஆசிரமத்திலே உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் என்ன பண்ணுறேன்னா உனக்கு வந்து ஒரு கல் ஒன்று கொடுக்குறேன். இது வந்து சாதாரண கல் கிடையாது, இதுக்கு பேர் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன். அதாவது இந்த கல் வந்து சாதாரண கல் கிடையாதுப்பா, இது வந்து ஒரு மந்திரக்கல், அதாவது பல ஞானிகள்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு கல். இது இந்த கல்லுனால என்ன ஆகும்னா நீ எந்த ஒரு இரும்பு பொருள் எடுத்து அதை வந்து இந்த கல்லுனால் உரசினா அந்த இரும்பு வந்து உடனே தங்கமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த கல் இது. இந்த கல்லை வந்து நீ வச்சிக்க, நான் வந்து பயணமாக போகிறேன்ல, போயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து நான் உங்கள்கிட்ட இந்த கல்லை வாங்கிக்கிறேன். இந்த ஒரு நாள் இந்த 24 மணி நேரம் வந்து இந்த கல் வந்து உனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என்ன வேணாலையும் பண்ணிக்கலாம், நான் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டேன், இதை மட்டும் நீ பத்திரமா வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட அந்த கல்லை கொடுத்துட்டு இந்த குரு வந்து கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது கூட அந்த சீடரை வந்து திரும்பவும் கூப்பிட்டு இங்கே பாருப்பா, உனக்கு வந்து 24 மணி நேரம் டைம் இருக்குது, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கல்லை வச்சு நீ என்ன வேணாலையும் பண்ணிக்க, இந்த கல் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கல், எந்த ஒரு இரும்பு பொருளையுமே தங்கமாக மாற்றிடும், இதை ஞாபகம் வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த சென் குரு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். உடனே இந்த சீடருக்கு வந்து ரொம்ப அளவு கடந்த மகிழ்ச்சி. ஏன்னா எப்போவுமே ஒரு சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர்கிட்ட இப்படி ஒரு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இந்த ஒரு கல்லை வச்சு இவர் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரராக மாறிடலாம், அந்த ஊர்லேயே வந்து ஒரு ரொம்ப பெரிய பணக்காரராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான எண்ணங்கள்லாம் அவருக்கு தோன்றுது. உடனே யோசிச்சு பார்க்குறாரு, சரி நம்மக்கிட்ட இந்த கல் இருக்குது, இதை வச்சு வந்து இரும்பை வந்து தங்கமாக மாற்றிடலாம், இப்போ வந்து இரும்பு பொருட்கள்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அந்த ஊர்லேயே வந்து ஒரு பழைய இரும்பு கடை இருக்குது, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த இரும்பு சாமானங்கள் எல்லாருமே அங்கே விற்பாங்க. இவர் வந்து சரி அந்த கடைக்கு போயிட்டு அந்த இரும்பு சாமானங்கள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வந்துட்டு நாம் இந்த கல்லை வச்சு தேய்ச்சி அந்த இரும்பு எல்லாமே தங்கமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி உடனே போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு, இந்த டைமில் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப இருட்டாயிடும், இப்போ வேறு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி மறுபடியும் போயிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு அப்படியே லேசாக தூக்கம் வந்துடுது. சரி அதான் 24 மணி நேரம் டைம் இருக்குல்ல, நாம் இந்த நைட்டு மட்டும் இங்கே தூங்கிட்டு காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்து போகும்,
சீக்கிரமாக எழுந்து போயிட்டு அந்த இரும்பு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிடுறாரு. அவர் தூங்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய கனவுகள்லாம் வருது. அப்படியே அந்த கல் யூஸ் பண்ணி இந்த உலகத்துலேயும் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரராக மாறுற மாதிரியும், பல ஆசிரமங்களை உருவாக்குற மாதிரியும், பல பேருக்கு வந்து இவர் நன்மை செய்கிற மாதிரியும், பல பள்ளிக்கூடங்களை உருவாக்குற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கனவுகள் வந்து இவர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவுகளோடையே அப்படியே அவர் தூங்கிக்கிட்டே இருக்கார். விடிய காலம் ஆகுது, கிட்டத்தட்ட 6-7 மணி ஆகிடுது. அப்படியே லேசாக முழிச்சு பார்க்குறாரு. உடனே சரி இப்போ தோணுது, சரி இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே சரி காலையில் ஆகிடுச்சு, நாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் காலை உணவு எடுத்துக்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே மறுபடியும் லேசாக தூக்கம் வருது. அப்போ யோசிக்கிறாரு, சரி நம்ம குரு வர்றதுக்கு எப்படியும் இன்னும் 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, ஏன்னா அவர் ஈவினிங் தான் வரேன்னு சொன்னார். இந்த 12 மணி நேரம் நம்மளுக்கு எவ்வளவோ அதிகமாக இருக்குது. நாம் நினச்சா இப்போ இந்த 12 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 2 மணி நேரம் கிடச்சா கூட நம்ம போயிட்டு இரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து தங்கமாக மாற்றிடலாம். அதனால் இப்போ லேசாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, சரி தூங்கிட்டு ஒரு மதிய நேரமாக நம்ம திரும்ப கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுறாருல்ல, தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிடுறாரு, அவருக்கே அறியாமல் ரொம்ப நேரம் தூங்கிடுறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண் விழித்து பார்க்குறாரு. மதியம் ஆகிடுச்சு போலன்னு சொல்லிட்டு கண் விழித்து பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா சூரியன் வந்து அஸ்தமனமாகிற அந்த டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த 12 மணி நேரமே இவர் தூங்கிட்டே இருந்திருக்காரு அவளை அறியாமலே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து அவருடைய கூடாரத்துலேருந்து வெளியே ஓடி வராரு. ஏன்னா அவ்வளோதான் சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது, அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு, குரு வந்துடுவாரே, ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டு இரும்பு வாங்கிட்டு வந்து தங்கமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி வராரு. ஆனால் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா கூடாரத்துக்கு வெளியிலேயே அந்த குரு நிற்கிறாரு. அந்த ஜென் குரு வந்து மறுபடியும் ரிட்டன் வந்துட்டார். பார்த்ததுமே இவருக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. அவரோட மந்திரக்கல்லை வந்து கையில் வச்சுருக்காரு. உடனே இந்த குரு வந்து டக்குன்னு அந்த கல்லை வந்து இவர்கிட்டருந்து வாங்கிடுறாரு. இவர் அந்த சீடர் வந்து அவரை காலில் விழுந்து கதறாரு. குருவே எனக்கு இன்னும் ஒரே 1 மணி நேரம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் இப்போ உடனே போயிட்டு அந்த இரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தங்கமாக மாற்றிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாரு. ஆனால் அந்த குரு வந்து எதுவுமே கண்டுக்கலை. இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு நேற்று ஈவினிங் கொடுத்துட்டு போனேன், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உன் கையில் இருந்துச்சு, ஆனால் நீ என்ன செஞ்ச, 24 மணி நேரத்தில் 1 நிமிஷம் கூட உனக்கு தேவையான இந்த விஷயத்துக்காக நீ பயன்படுத்தவே கிடையாது, ரொம்ப சோம்பேறித்தனமாக உன்னுடைய அந்த 24 மணி நேரத்தையுமே கழிச்சிட்ட, இப்போ கடைசி நேரத்தில் வந்து நீ இப்படி காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கியா, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த குரு வந்து இவரை சீடரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, இந்த விஷயத்துலேருந்து உனக்கு ஒன்று புரிஞ்சிருக்கோம், அதாவது இந்த நேரங்கிறது யாருக்காகவுமே வெயிட் பண்ணாது, நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சினா உடனே பண்ணிடு, இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இழப்புகள்லாம் ஏற்படும். இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீ இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும், இனிமேலையாவது நீ வந்து நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த சீடருக்கு புரியுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை இவரோட சோம்பேறித்தனத்தினால வீணாக்கியிருக்காரு அப்படின்ட்டு. உடனே அன்னையிலிருந்து, ஐயா இதுக்கப்புறம் பாருங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், எப்பயுமே சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம வந்து எப்படியே ஒரு சில விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்படின்னா நாளானைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது என்னென்னு வச்சுங்களேன், நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க, டுமாரோ அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நாளை அப்படிங்கிறது நீங்கள் ரீச் பண்ணும்போது அது வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டாக மாறிடும், அதாவது டுமாரோங்கிறது வந்து டுடேவாக மாறிடும். அதனால் அந்த நாளை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்றைக்குமே ரீச் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலுமே உடனே செஞ்சுருங்க, அதை வந்து காலதாமதம் பண்ணாதீங்க, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நேரங்கிறது யாருக்காகவும் வெயிட் பண்ணாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலுமே நேரத்தை பயன்படுத்தி செய்யலாம், ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தை கொடுத்தாலுமே அந்த நேரத்தை நீங்கள் வாங்க முடியாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ப்ரையரிட்டைஸ் பண்ணி பழகுங்க, அதாவது எந்த ஒரு விஷயம் முக்கியமோ அந்த விஷயத்தை மொதல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எந்த 2வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, 3வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முக்கியத்துவத்துக்கு தகுந்தாப்பில் அந்த வேலைகளை பிரித்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு உண்மையிலேயே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களோ அதை நீங்கள் மொதல் பண்ணிடுவீங்க. இதனால் கடைசியாக உங்களோட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கடைசியில் போய் சேர்ந்துடும்.
இதனால் நீங்கள் நேரத்தை ரொம்ப அருமையாக பயன்படுத்துவீங்க. உங்கள் வாழ்க்கையுமே எப்போவுமே முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும். யார் நினைச்சாலையும் தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.